வெல்கம் டு ரெஸ்லிங் இன் தமிழ் சேனல். ராண்டி ஓர்டன் ஏன் இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வரல, அண்ட் ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, டபிள்யூடபிள்யூ ஏன் இப்போ பிராக் லெஸ்னருக்கு கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஃபியூடை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்லிங் நியூஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ டபிள்யூடபிள்யூஏ யூஎஃப்சி கிட்ட சேல் பண்ணிட்டாங்களாமே உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டபிள்யூடபிள்யூஏ யூஎஃப்சி கிட்ட ஒன்றும் சேல் பண்ணலை. யூஎஃப்சியோட பேரண்ட் கம்பெனியான எண்டவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட தான் இப்போ டபிள்யூடபிள்யூஏ சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் டபிள்யூடபிள்யூ ஃபுல்லாக சேல் பண்ணலை, டபிள்யூடபிள்யூவோட 51% ஷேர்ஸை மட்டும் எண்டவர் கம்பெனி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் 49% ஷேர்ஸ் இன்னமும் டபிள்யூடபிள்யூ கிட்ட தான் இருக்குது. அண்ட் அந்த 51% ஷேர்ஸை எண்டவர் கம்பெனி எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா 9.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதனால் டபிள்யூடபிள்யூவில் ஏதாச்சும் மாற்றம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் ஒரு மாற்றமும் வராது, டபிள்யூடபிள்யூ எப்பயும் போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராய் எபிசோடில் HHH அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் டபிள்யூடபிள்யூவில் எந்த சேஞ்சஸும் வராது, டபிள்யூடபிள்யூவோட ஷேர்ஸை மட்டும் எண்டவர் கம்பெனி வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ராண்டி ஓர்டன் ஏன் டபிள்யூடபிள்யூக்கு வரல அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோடய பழைய வீடியோவில் நான் வந்துட்டு ரெசில்மினியா 39 நடக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ராண்டி ஓர்டன் வந்துட்டாரு. ஸோ ராண்டி ஓர்டன் ஒன்று ரெசில்மினியா 39 வருவார், இல்லைனா ரெசில்மினியா 39 முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற ரா எபிசோடுக்கு ராண்டி ஓர்டன் வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ராண்டி ஓர்டன் ரெசில்மினியா 39 வரல, ரெசில்மினியா 39 முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ரா எபிசோடுக்கும் ராண்டி ஓர்டன் வரல. அப்போ என்னடா நீ பொய் சொன்னியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு பொய்யும் சொல்லலை. ஆக்சுவலாக ராண்டி ஓர்டன் ரெசில்மினியா 39 நடக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்திருக்காரு. டபிள்யூடபிள்யூயும் ரெசில்மினியா 39 ராண்டி ஓர்டனை சர்ப்ரைஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு பிளானும் போட்டு வச்சுருக்காங்க. பட் கடைசியில் என்னாச்சுன்னா ராண்டி ஓர்டன் ரிங்கில் வந்து சண்டை போடுற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலையாமா. என்னடா ராண்டி ஓர்டனுக்கு மறுபடியும் ஒரு இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரிலாம் கிடையாது, ரிங்கில் வந்து சண்டை போடுற அளவுக்கு ராண்டி ஓர்டன் இன்னும் ரெடி ஆகலையாமா. ஸோ அதனால் டபிள்யூடபிள்யூ ராண்டி ஓர்டனுக்காக போட்டு வச்சுருந்த ரெசில்மினியா 39 பிளான்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ராண்டி ஓர்டன் ரெசில்மினியா 39 வரல, அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ரா எபிசோடுக்கும் வரல. நீ சொன்ன பொய்யை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் போய் கூகுள்லேயே தேடி பாருங்கள். ராண்டி ஓர்டன் ஏன் இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வரல அப்படிங்கிறதுக்கான காரணமும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரெசில்மினியா 39 நடந்த லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ராண்டி ஓர்டன் வந்திருந்தார் அப்படிங்கிற நியூஸும் கூகுளில் இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா போய் தேடி பாருங்கள். ஸோ ராண்டி ஓர்டன் ரிட்டன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், வருவார் சீக்கிரமாக வந்துடுவார், பட் எப்போ வருவார் அப்படின்னு தெரில, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெசில்மேனியா 39 நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூ ரோமன் ரெயின்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் லைட் ஸ்கெட்யூலில் தான் டபிள்யூடபிள்யூவில் இருக்க போகிறாராமா. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் அடிக்கடி ரா எபிசோடுக்கு ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு வரப்போகிறது இல்லையாமா. அண்ட் எல்லா பேப்பர் வியூஸ்லேயும் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட போகிறது இல்லையாமா. முக்கியமான சில பேப்பர் வியூஸில் மட்டும்தான் இனிமேல் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட போகிறாராமா. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் இனிமேல் உங்கள் ட்ரைபல் சீஃபை நீங்கள் அடிக்கடி டிவியில் பார்க்க முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உர்ரா ட்ரைபல் சீஃபோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 4 பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. அந்த 4 ரெஸ்லர்ஸ் யாருன்னா செத் ராலன்ஸ், பாபி லேஸ்லி, கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி ஓர்டன். செத் ராலன்ஸ் இப்போ டபிள்யூடபிள்யூவில் சும்மா தான் இருக்கார். ஸோ அதனால் செத் ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் டபிள்யூடபிள்யூ ஒரு ஃபியூடை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பாபி லேஸ்லியும் இப்போ டபிள்யூடபிள்யூவில் சும்மா தான் இருக்கார். ஸோ அதனால் பாபி லேஸ்லி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட நடக்கலாம். அண்ட் அதே மாதிரி ராண்டி ஓர்டன் இப்போ ரொம்ப நாள் கழித்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டன் ஆக போகிறாரு. ஸோ ரிட்டன் ஆகிற ராண்டி ஓர்டனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு ஃபியூடை டபிள்யூடபிள்யூ க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ராண்டி ஓர்டன் கிட்ட டிஃபெண்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு டைம் கூட சண்டை போட்டதில்லை. ஸோ அதனால் மேபி ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராண்டி ஓர்டன் கூட நடக்கலாம். அண்ட் அதே மாதிரி கோடி ரோட்ஸ் ரோமன் ஒரு ரீமேட்ச் நடக்கும்
டபிள்யூடபிள்யூ கோடி ரோட்ஸை வச்சு பொல போட்டணும். ஸோ கோடி ரோட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்போனண்ட்டாக தேடிட்டு இருக்கும் போது டபிள்யூடபிள்யூ கண்ணில் நம்ம பிராக் லெஸ்னர் பட்டிருக்காரு. அண்ட் பிராக் லெஸ்னரும் ஒரு நல்ல ஃபியூடு கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு ஒரு நல்ல ஆப்போனன்ட் கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பிராக் லெஸ்னரும் டபிள்யூடபிள்யூல ஒரு விரக்தியில் இருந்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோத்து விட்டு ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு டபிள்யூடபிள்யூ முடிவு பண்ணி தான் பிராக் லெஸ்னர் விசஸ் கோடி ரோட்ஸ் ஃபியூடை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் லாஸ்ட்ல கோடி ரோட்ஸ் விசஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஃபியூடை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்க ஆ எபிசோடில் கோடி ரோட்ஸ் கூட பிராக் லெஸ்னர் டீம் அப் பண்ணும் போது நான் என்னென்னமோலாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். சரி, ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ரெண்டு சாம்பியன்ஷிப் இருக்கு, அதில் ஒரு சாம்பியன்ஷிப்க்கு கோடி ரோட்ஸும் இன்னொரு சாம்பியன்ஷிப்க்கு பிராக் லெஸ்னரும் சண்டை போட போகிறாங்க அப்படின்லாம் நான் கனவு கண்டு வச்சிருந்தேன். பட் பிராக் லெஸ்னர் இன்னைக்கு கோடி ரோட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பினதை சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் உண்மையான ட்விஸ்ட்டு. பிராக் லெஸ்னர் இன்னைக்கு கோடி ரோட்ஸை போட்டு செம்மடி அடித்தாரு. அண்ட் அதுவும் இந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எல்லாம் கோடி ரோட்ஸுக்கு எஃப்ஐ போடுவார் அப்படின்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அடித்து முடிச்சுட்டு பிராக் லெஸ்னர் என்ட்ரன்ஸில் நின்று க்ளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டு கோடி ரோட்ஸை பார்த்து அந்த மிடில் ஃபிங்கரை காட்டுவார். அந்த சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ டபிள்யூடபிள்யூல ஒரு தரமான ஃபியூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஃபியூட் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு, கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். அண்ட் இந்த நியூஸ் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நியூஸ். நேற்று நடந்த ரெசல்மேனியா 39ல் பியாங்கா பெல்லரோட என்ட்ரன்ஸ் அப்போ சில குழந்தைங்களாம் நின்று முன்னாடி ஆடிட்டு இருப்பாங்க. அதில் ஃப்ரெண்டில் நின்று ஆடின இந்த குழந்தையோட அம்மா ரெசல்மேனியா 39 நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸை போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லி சரிம்மா நீ வீட்டுக்கு கிளம்பி போமா அப்படின்னு டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை நான் வீட்டுக்கு போகலை, இது வந்து எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அதனால் நான் ஆடி முடித்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பியாங்கா பெல்லரோட என்ட்ரன்ஸில் ஆடி முடித்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போயிருக்கு. இந்த சின்ன வயசில் எவ்வளோ டெடிகேஷன் பாருங்கள். ஸோ அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அண்ட் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் ப்ரோ உங்கள் ப்ரிடிக்ஷனில் நிறையா தப்பாயிருச்சு ப்ரோ, உங்கள் ப்ரிடிக்ஷனே வேஸ்ட்டு ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி சொன்னவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய ப்ரிடிக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சில மேட்சஸுக்கு நான் சில ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஷேமஸ் வின் பண்ணேன்னா குந்தர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்லையும் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூலேருந்து கேப் எடுத்தாருன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவார், இல்லை ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூலேருந்து கேப் எடுக்கலைன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் நடந்திருக்கு. மொத்தம் ரெசில்மேனியாவில் 13 மேட்சஸ் நடந்துச்சா, அந்த 13 மேட்சஸில் 10 மேட்சஸ் நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் என்னோடய ப்ரிடிக்ஷன் வேஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் மேலே எனக்கு தனி கடுப்புலாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்குமே ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட்ட அந்த மேட்ச் வந்துட்டு ஏற்கனவே நடந்த மேட்சஸோட சாயலில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு ரோமன் ரெயின்ஸ் மேலே எந்த தனிப்பட்ட விரோதமோ கடுப்போ கிடையாது. நானுமே ஒரு ரோமன் ரெயின்ஸ் ஃபேன் தான்.